ஏராளமாக சொல்லலாம். என்றாலும் ஒரு 10 நிமிடத்திற்குள் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். கண்ணகி திராவிட தெய்வ வழிபாடும் நாட்டுப்புற பரவல் கோட்பாடும் என்பது என்னுடைய கட்டுரையுடைய தலைப்பு. கண்ணகி ஒரு திராவிட தெய்வம். இவள் திராவிட பண்பாட்டின் அடையாளமாகவும் திராவிட வழிபாட்டு அம்சமாகவும் விளங்கி வருகிறாள். திராவிட மக்களும் திராவிட கலை இலக்கியங்களும் கண்ணகியை பண்பாட்டு படிமமாக பாதுகாத்து வருகின்றனர். திராவிட இயக்கங்கள் பகுத்தறிவு கொள்கைக்கு ஏற்ப கண்ணகியை வழிபாட்டுக்குள் வகைப்படுத்தா விட்டாலும் கண்ணகி சிலையும் பூம்புகாரின் கலைக்கூடமும் அமைத்து கலாச்சார படிமமாக பாதுகாத்து வருகின்றன. நீங்கள் வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். திராவிட இயக்கங்கள் கண்ணகியை தெய்வமாக்கவில்லை, பத்தினி தெய்வமாகவும் தாய் தெய்வமாகவும் நடுகள் தெய்வமாகவும் விளங்குவதோடு முன்னோர் வழிபாடும் ஆவி வழிபாடும் கலந்த கண்ணகி வழிபாடு திராவிட தெய்வ வழிபாடாகவும் வளர்ந்து வருகிறது. சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு பத்திரிக்கோட்டை அமைத்து இமயத்து கல்லில் சிலை வடித்து சிறப்பு செய்த போது சோழன் பெருநெற்கள்ளியும் கொங்குமண்டல கோசரும் மாடுவ நாட்டு மன்னரும் கடல்சூடு இலங்கை கயவாகவும் பங்கு கொண்டனர். பிடி மண் கொண்டு போய் கண்ணகியை வழிபட்டனர் என சிலப்பதிகாரத்தால் அறியலாம். பின்னர் இவ்வழிபாடு வளர்ச்சி பெற்று தமிழகத்தில் கண்ணகி என்றும் ஈழத்தில் கண்ணகை அம்மன் என்றும் கேரளத்தில் பகவதியாகவும் கர்நாடகத்தில் மங்களதேவியாகவும் இலங்கை சிங்களர்களால் பத்தினி தெய்யோவாகவும் திராவிட நிலப்பரப்பு எங்கும் விரிவடைந்து பரவியுள்ளது. இதுதான் இந்த கட்டுரையுடைய நோக்கம். இதுல ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். திராவிட நிலப்பரப்பு எங்கும் பரவிய தெய்வமாக கண்ணகி விளங்குகிறாள். இரண்டாவது, திராவிட வழிபாடுக்குள் கண்ணகி வழிபாட்டை எப்படி கொண்டு வருவது என்று பார்த்தால், ஆரிய வழிபாடு திராவிட வழிபாடு என்று பகுத்துக் கொண்டால், ஆரிய வழிபாடு என்பது கடவுளை வணங்குவது, மின்னுலக கடவுளை வணங்குவது என்று, திராவிட வழிபாடு என்பது மண்ணுலக மக்களை கடவுளாக்கி வழிபடுவது. சொல்லப்போனா முன்னோர் வழிபாடு, மனித வழிபாடு, ஆவி வழிபாடு, இதுதான் ரெண்டுக்கும் அடிப்படையா. திராவிட வழிபாடுனாலேயே அது மனிதர்களை மேம்பட்ட மனிதர்களை வையத்து வாழ்வாங்கு வானுரையும் தெய்வங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலிருந்து வருவதில்லை திராவிட தெய்வங்கள், கீழிருந்து மண்ணின் தெய்வங்கள், மக்களின் தெய்வங்கள் என்று நான் வரையறுத்துக் கொள்கிறேன். இதற்கு துளசி ராமசாமி அவர்கள் பெரும் பங்களிப்பை இந்த கருத்துக்கு செலுத்தியிருக்கிறார்கள். கண்ணகி பெண்ணாக பிறந்து பெண்குலத்தின் விளக்காக மாறி கற்பு கரசியாகி பிறகு தெய்வமாக்கப்பட்டு வழிபாடு படப்பட்டிருக்கிறார். பிறகு இரண்டாவது, ஆரிய வழிபாடு என்பது நெருப்பு வழிபாடு, திராவிட வழிபாடு என்பது நீர் வழிபாடு என்று கர்நாடகத்தில் ஒரு நாட்டுப்புறவிய ஆய்வாளர் மிகச் சிறப்பாக, அது இதை வாட்டர் கல்ச்சர் என்றும் அதை ஃபயர் கல்ச்சர் என்றும் பகுத்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது பெண் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நீரை மையமாக கொண்டதும், நீரை கலசத்துக்குள் கலையத்துக்குள் அதை கரகமாக்கி வழிபடுகிற முறைதான் திராவிட வழிபாட்டினுடைய முக்கியமான வழிபாடு கண்ணகி வழிபாட்டு. வழிபாட்டில் நாம் அந்த கூரை பார்க்க முடியும். திராவிட நிலப்பரப்பு என்று சொல்லும்போது தமிழகம் கேரளம் இலங்கை என்று மூன்றாக பகுத்துக் கொண்டேன். இங்க தமிழகம் மட்டும் கேரளம் மட்டுமல்ல, கர்நாடகத்திலும் இந்த வழிபாடு பரவியிருக்கிறது. ஆந்திரத்தில் பரவாமைக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. வங்காளத்தில் கண்ணியை பற்றிய கதைகள் பரப்பப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் சோழ நாட்டிலே பிறந்த கண்ணகி பாண்டி நாட்டுக்கு வந்து சேர நாட்டில் தெய்வமாகிறார். சோழ நாட்டில் பூம்புகாரில் கண்ணகியை தெய்வமாக இந்த 20 நூற்றாண்டு வரைக்கும் வழிபடப்படவில்லை. மேலையூர்னு ஒரு ஊர் இருக்குது பூம்புகார் பக்கத்தில், நான் என்னுடைய கலாய்வுக்காக போயிருந்தேன். அது இப்போ சுதந்திரம் பெற்ற பிறகு கட்டிய ஒரு சின்ன கோயில், கண்ணகி கோயில். அதுக்கு பேர் மட்டும்தான் கண்ணகி கோயில். பிறகு தமிழ்நாட்டில் எங்கேயும் கண்ணகி என்ற பெயரில் வழங்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. அதே போல கேரளாவை எடுத்துக்கொண்டால் பகவதி என்கிற பெயரில் வழிபடப்படுகிறார்.
மிகச் சிறப்பாக வழிபடப்படுகிறார். பகவதினா கண்ணகிக்கு மாற்று பெயர் என்று சொல்கிறார். பகவதிக்கு பகவதி, நீங்க ஆற்றுக்கால் பகவதி என்று கேரளத்துக்கு திருவனந்தபுரத்துல ஒரு தெய்வம் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம், இந்த ஆண்டு ஏறக்குறைய 35 லட்சம் மக்கள் கூடினார்கள் என்று அறிக்கை வந்திருக்கிறது. கோடி பெண்கள் ஆற்றுக்கால் பகவதி கண்ணகி. கண்ணகி தெய்வம், இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, இதை பற்றி துன்பங்கள் கதைகள் எல்லாம். கண்ணகி இறப்பு இறக்கிற வரைக்கும் தான் சிலப்பதிகார கதை சொல்கிறது, இறந்த பிறகு சொல்லப்படுகிற கதைகள் ஏராளம். காலந்தோறும் கண்ணகி கதைகள் விரிந்து கொண்டே போகிறது. கண்ணகி இறந்த பிறகு சிறு குழந்தை வடிவத்தில் அந்த ஆற்றுக்கால் என்கிற திருவனந்தபுரத்தில் ஒரு ஆற்றின் கரையோரம் தெய்வமாக்கப்படுகிறார். இன்னைக்கு நம்பிக்கையோடு ஏறக்குறைய பெண்கள் எல்லாம் கூடி தன்னுடைய குறை நிவர்த்தி செய்து கொடுக்கிறார். அப்படியே நீங்க கேரளாவில் கொஞ்ச தூரம் அப்படி இங்க வந்தீங்கன்னா கொடுங்கோளூர் போகலாம். அந்த கொடுங்கோளூர் பகவதி மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பரணி நட்சத்திரத்தில் வழிபடப்படுகிறார். ஒன்னொன்னு விரிவா சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமானது கண்ணகி விரைவையாக எண்ணி பூஷணை பாடல்கள் என்கிற ஒரு பாடலை, ஆபாச பாடல்கள் என்று கூட சொல்லலாம். பட் அது வழிபாட்டின் சடங்கின் ஒரு பகுதியாக அங்கு பாடப்படுவதை பார்க்கலாம். அதுக்கு பிறகு நீங்க பாலக்காட்டில் பாத்தீங்கன்னா, பாலக்காட்டில் அருமையான 3-4 கோயில்களை நான் பார்த்தேன். வடக்காந்திர பகவதி என்கிற ஒரு கோவில் இருக்கிறது. அங்கு கண்ணகி 3 பகுதியாக பிரிந்து, தலை வேறு உடல் வேறு கால் வேறாக பிரிந்து, ஒரு கோவிலில் கண்ணகியினுடைய காலை வழிபடுகிறார்கள், ஒரு கோவில்ல கண்ணகியினுடைய தலை, இன்னொருல கண்ணகியினுடைய கை என்று வழிபடு, அதுக்கான கதைகளை நிறைய சொல்லுகிறார்கள். பிறகு அந்த பாலக்காடு பக்கத்தில் இருக்கிற சிற்றூர், இங்கேயும் கண்ணகி வழிபாடு இருக்கிறது. நான் இந்த கட்டுரையில் விரிவாக பலவற்றை சொல்லியிருக்கிறேன், விடுங்க. தமிழ்நாட்டில் சோழ நாட்டில் இவள் பிறந்தாலும் ஒரே ஒரு கோயில் இப்பொழுது அமைக்கப்படும். பாண்டிய நாட்டில் எடுத்துக்கிடுங்க, அங்க நிறைய கோவில்கள் இருக்கின்றன, ஆனால் கண்ணகி என்கிற பெயரில் இல்லை. நான் கொற்கை என்கிற பகுதிக்கே போனேன். கொற்கை ஊர்ல வெற்றிவேல் அம்மன் கோவில் இன்னும் இருக்கிறது. ஆண்டுதோறும் கொடை விழா நடத்துகிறார்கள். அங்க வெற்றிவேல் செழியன் கண்ணகிக்காக பஞ்சமும் வரும் இது வந்த பிறகு 1000 பொற்கொல்லர்களை பலியிட்ட கோவில் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அது குளத்துக்குள்ள ஒரு சின்ன அம்மன் கோவில் போல அமைந்திருக்கிறது. ஆண்டுதோறும் திருவிழா நடக்கிறது. நீங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்லத்தம்மன் கோவில் என்கிற பெயர்ல கண்ணகி வழிபடப்படுகிறார். ஆனா கண்ணகி என்று வழிபடப்படவில்லை. அதுக்கு பிறகு கொஞ்சம் பயன்படுகின்ற மதுரையில் இருந்து மதுரகாளியம்மன் தொட்டியத்திலும் சிறுவாச்சூரிலும் கண்ணகி மதுரகாளியம்மனாக வழிபடப்படுகிறார். இதை பற்றி மிக அருமையான ஆய்வை மருதத்துறை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா திருவெற்றியூர், சென்னை பகுதியில் இருக்கிற திருவெற்றியூர்ல வட்டபாறை அம்மன் என்கிற பெயர்ல கண்ணகி வழிபடப்படுகிறார். அந்த கோவிலுக்கும் போயிருந்தேன். அங்க ஒரு கிணத்துக்கு உள்ளே கண்ணகியை வைத்து மூடி விட்டார்கள், ஒரு பாறை வச்சு. அங்க அங்க நீங்க பார்க்கலாம், வடிவுடைய அம்மன் பெரிய கோவில் இருக்கிறது, அதுக்கு பக்கத்துல இந்த கோவில் அமைந்திருக்கிறது. கண்ணகியினுடைய ஆக்ரோஷத்தை, அதுக்கு நிறைய கதை இருக்கிறது, சொல்லிட்டு போன இதாகிறது. வேணுமே பரமசிவன் தாகத்தோடு போன கண்ணகியை கிணத்துக்குள்ள இறங்க சொல்லி பாறையை வைத்து மூடி விடுகிறார். ஆண்டுதோறும் அங்கு திருவிழா நடக்கிறது. கண்ணகி மதுரை எரித்ததை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு பந்தல் போட்டு பந்தலை எரித்து விடுகிறார்கள். பிறகு முன்னால ஒரு கம்மாள ஜாதியை சார்ந்த ஒரு ஆண்மகனை பலியிட்டு இருக்கிறார்கள். பிறகு அது நிறுத்தப்பட்டு எருமை மாட்டை பலியிட்டு இருக்கிறார்கள். பிறகு சங்கராச்சாரியர் போன்றவர்கள் ஈடுபட்டு அதையும் நிறுத்திவிட்டு பிறகு இப்ப வெறும் தடியங்காயை வெட்டி பலியிட்டு வருகிறார்கள். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா திருவெற்றியூர்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் கண்ணகியினுடைய வழிபாடு அப்படியே அதுபோல